ஓவியாவுக்கு மார்க்கெட் காலியான சமயத்தில் தான் பிக் பாஸ் வாய்ப்பு வந்தது. ஆனால் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் அவங்க உள்ளே வந்ததுக்கப்புறமா தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே அவங்க ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். என்ன காரணம்னா அந்த வீட்டுக்குள்ளே எல்லாருமே மற்றவங்களை பற்றி புறந்து பேசியிருக்காங்க. ஆனால் பேசாத ஒரே ஆள்னு எனக்கு தெரிஞ்சு ஓவியா மட்டும்தான் நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் யாராவது ஒருத்தரை வந்து திட்டி அவங்க அழுதுகிட்டு இருந்தால் ஓவியா போய் தான் முதல் ஆளாக அவங்கள சமாதானப்படுத்துவாங்க. அது பரணியாக இருக்கட்டும், ஜூலியாக இருக்கட்டும், அந்த வீட்டில் யார் வேணா இருக்கட்டும். இதனாலேயே பார்த்தீங்கன்னா ஓவியாவை அங்கே யாருக்குமே பிடிக்கிறதில்ல. ஆனால் மற்றவங்க எல்லாேருக்கும் டிவியில் வாட்ச் பண்ணுற எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஓவியா ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போது அவங்களுக்கு சினிமா வாய்ப்புகளும் அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ராஜா ரங்குஸ்கி அப்படிங்கிற படத்தில் சிரிஷ் அப்படிங்கிற ஒருத்தர் ஹீரோ பண்ணிகிட்ருக்கார். இவர் ப்ரொடியூசரும் கூட. இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன மெட்ரோ படத்துலையும் இவர் தான் ஹீரோ. இவர் தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஓவியாவுக்கு என்னுடைய அடுத்த படத்தில் கண்டிப்பாக ஒரு நல்ல ரோல் இருக்குது, அவங்க ஒரு நல்ல மனம் கொண்ட பெண்மணி அப்படின்னு ட்வீட் பண்ணியிருக்காரு. இது வெறும் ஆரம்பம் தாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மொத்த ப்ரோக்ராம் முடிஞ்சு ஓவியா வெளியே வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு சினிமாவில் ஒரு மிகப்பெரிய கேரியர் காத்துட்ருக்கு அப்படிங்கிறது மட்டும் உண்மை.